அருள்மிகு வியாழ குரு பகவானே, மகிழ்வுடன் வாழ மனமுவந்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. கோடான கோடி புதுயுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது குரு பயிற்சி பலன்கள் 2021. ஐயா நீங்க சொல்லுங்க, குரு பயிற்சினா என்னன்னு பார்த்தோம், அதிசார குரு பயிற்சினா என்னன்னு பார்த்தோம், ஆனா குரு வக்ர குரு பயிற்சின்னு சொல்றாங்களே, அது என்னது? பொதுவா குரு வக்ர குரு பயிற்சின்னு சொல்றது, ஒரு கிரகம் வந்து நேர் நோக்கி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேர் நோக்கி போகும்போது அது வந்து நேர் நிலையாக இருக்கு. வக்ரம்ங்கிறது பின்னோக்கி போகிறது, கிரகங்கள் பின்னோக்கி போகிறது கிடையாது, ஆனால் அது பின்னோக்கி இருக்கக்கூடிய பலன்களை நமக்கு தெரியுது. ஜோதிட சாஸ்திரத்து பிரகாரம் ஒரு ராசி, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய வேலையை செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இயல்பு. அதோடைய வேலை செய்யாமல் 50% அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியோடைய வேலையை செஞ்சுது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராசியினுடைய முழுமையான வேலையை எடுத்து பண்ணுது, அதே மாதிரி இதில் 50% அதில் 50% செய்யுது அப்படின்னா அந்த கிரகம் வந்து வக்ரகிரகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த கிரகம் நேர்கோட்டில் இருந்ததுன்னா நடக்கும். அதே கிரகம் வந்து வக்ரகதி பெறும், ரெட்ரோகிரேட் பெறும்போது பின்னோக்கி இருக்கும் பொழுது அதில் 50% தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சார் 100% ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் என்னமோ தெரில, போகிறேன் பின்னாடி வரேன், போகிறேன் பின்னாடி வரேன், எனக்கு இந்த காரியம் நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்காத மாதிரியே இருந்துட்டுருக்கு, நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த காரியம் எனக்கு வந்து வெற்றி பெறுறதா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கிரகம் வக்ரமாக இருந்திருக்கும், அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டிரான்சிட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ குரு பெயர்ச்சி ஆகிறது, சனி பெயர்ச்சி ஆகுது, ராகுகேது பெயர்ச்சி ஆகுது, இந்த மாதிரி பெயர்ச்சி ஆகிற தருணத்தில் அதே பிளானட் வந்து வக்ரமாக இருந்தது, ரெட்ரோகிரேட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு பலன்கள் சரிசமமாக மாறுகிறது. அப்போது ஒரு பிளானட் வந்து வக்ரமாகும்போது, ரெட்ரோகிரேட் ஆகும்பொழுது தன்னுடைய வீட்டினுடைய வேலையும் செய்கிறது, பக்கத்து வீட்டினுடைய வேலையும் செய்கிறது. ஒரு கூட தண்ணி எடுத்து வைக்கிறோம், நம்ம வீட்டுக்கும் எடுத்து வைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து தண்ணி எடுத்து வைக்கக்கூடிய கதை மாதிரி இந்த வக்ரகதியில் இருக்கும்போது தானாகவே ஏற்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. அதுதான் வக்ரம் பெற்ற அந்த கிரகநிலை, அந்த கிரகம், அந்த கிரகம் கொடுக்கறது 50% பலன்கள் மட்டும் தான் நின்றுருக்கக்கூடிய ராசிக்கு கொடுக்கறது, அதே மாதிரி அதுக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி, அதுக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசியினுடைய வேலையும் 50% செய்கிறது. அதே தான் பார்வையிலையும் வச்சு ஜோதிடர்கள் அத்தனை பேரும் கணக்கெடுப்பாங்க, 50% இதுக்கும் 50% இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகிலிருந்து பார்வைகளை எடுப்பாங்க. இதுதான் சாதாரண முறை அஸ்ட்ராலஜிலையும் நாடி முறையில் அஸ்ட்ராலஜிலையும் சொல்லக்கூடிய இந்த வக்ர கிரகத்துக்குண்டான டெஃபினேஷன். இப்போ வந்து வக்ரம் பெற்ற கிரகத்துக்கும் நேரடி கிரகத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே எத்தனை பேர்த்தையும் கணக்கு போட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 30 பேர் இருக்காங்க. இது குரு பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூணுங்கிறது என்னது? குருவுடைய ஆதிக்கம் கொண்டது, இது சரியாகவே நடந்துட்டுருது. ஒரு வேளை வக்ரமாக இருந்தது, இல்லை வக்ரம் பெற்று ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால் இது அப்படியே 8 மாறிடும். ஆக இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த தடவை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டீங்க, யாருக்கு நல்லா இருக்குது, யாருக்கு நல்லா இருக்குது, யாருக்கு நல்லா இருக்குது. உண்மையாகவே மீம்ஸ் கிரியேட்டருக்கு நிறையா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நிறையா விஷயங்கள் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதா இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வக்ர கிரகம் பெறும்பொழுதும் நேரடி கிரகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயமும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொன்னேன். அதனால்தான் அப்போ என்னோட சேர்த்து நீங்கள் 31 பேர் தான் சார், அது நீங்கள் கணக்கெடுக்கலையான்னா, நீங்கள் ஜோதிடம் பாதி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் சேர்த்துடலாம். ஆக ஜோதிடம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லி அழகாக 30 பேர் வந்திருக்கங்காட்டி, சரியான நேர்கோட்டு கிரகங்கள் இப்படி தான் அழகாக வேலை செய்யும், எல்லா அற்புதமான பலன்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் குரு பயிற்சி கொடுத்து அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தா மாதிரி தெளிவான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டீங்க சார்.